மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாத காலம் சிறை வைத்து விட்டு வெளியே வந்தவங்க சீமான் முதல் கைதே சீமான் கைது வந்து மீனவனை அடிச்சா சிங்கள மாணவனை அடிப்பேன் சொன்னதுக்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் யாரு தமிழ்நாட்டுடைய காவலர் கண்ணியவன் வாழும் வல்லவர் நடமாடும் மாணவை அஞ்சுகப்பட்ட குஞ்சிகம் ஐயா கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்துல கைது செய்து உள்ளப்பட்டு விட்டார் மீனவர்களுக்காக தன் 6 மாத காலம் சிறைப்படுத்தி சீமான் சிறையில் இருந்த சீமான் வெளியே வராரு வெளியே வந்து வேறு சிறைவாசம் சொல்றாரு நீங்க மீனவனை அடிச்சா சிங்கள மானவன் அடிப்புன்னு சொன்னீங்களே இப்ப என்ன சொல்றீங்கன்னு சொன்னாரு இப்பவும் அதான் சொல்றேன் என் மீனவனை அடித்தா சிங்கள மானவனை அடிப்பேன் என்று சொன்னாரு அடித்தா அடிப்போம் தொடர்ச்சியாக இதுவரைக்கும் 857 மீனவர்கள் சிங்கள இனவழி ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்பாவுக்கு முன்னாடி மகனை மகனுக்கு முன்னாடி அப்பாவை நிர்மாணமாக வைத்து அடித்து ஆணுப்பை அறுத்து சிங்கள இனவழியாக சுட்டுக் கொண்டிருக்கு அறுத்து கொண்டிருக்கு எத்தனை மீனவர்கள் இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை தமிழ் சரவணன் சொன்னது போல இந்த கொரோனா காலகட்டத்தில் வளைகுடா நாடுகளில் எண்ணற்ற மீனவர்கள் வளைகுடா நாடுகளில் நாங்கள் தாய்நாடு திரும்பி வரணும் நாங்கள் மீன்பிடிக்க சென்றிருக்கிறோம் தாய்நாடு திரும்பி வரணும் கோரிக்கை வைத்தார்கள் ஒரு விமானம் கிரிக்கெட் விளையாடு துபாய்க்கு ஏர்போர்ட் கிரிக்கெட் எடுப்ப தெரியுது உனக்கு கிரிக்கெட் விளையாட நடிகைகளை கூப்பிட்டு விமானம் அனுப்ப தெரியுது தொழிலதிபர்களை கூப்பிட்டு விமானம் அனுப்புற அமெரிக்காவுக்கு அனுப்புற ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புற ஆனா உன் நாட்டு மீனவர் விளையாட நாடுகளை கஷ்டப்பட்டுருக்கான் அவனை அழைக்க ஒரு விமானம் ஆனா மீனவருடைய வாக்கு வேணும் மதிப்பிட வேணும் காலி கொடி உனக்கு பறக்கணும் நைட்டு டேட்டா வந்து கொடியை தூக்கி போயிருக்கு தமிழ்நாடு முடிக்க அதுக்கு முழுக்க நைட்டு கிளம்பாங்க பிஜேபி குரூப் போறாமே எல்லாம் நான் தப்பா நினைக்கிறதே எப்படி உங்க இது இருக்கு பாருங்க பணத்தை செல்லாமல் பண வழிப்பிழப்பு டிமானிசேஷன் 20 திட்டம் ஜிஎஸ்டி 20 தான் எல்லாமே 20 தான் அவங்க வேலை முழுக்க 20 தான் பார்ப்பாங்க அப்படி ஒரு குரூப் இந்த காவி குரூப் அது மாதிரி எல்லா எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுறது ராத்திரி ராத்திரி வந்து கொடிய எங்க ஊர்ல வந்து ராத்திரி வந்து நம்ம நட்டு பகல் நட்டா சிறப்பு கட்டி அடிப்பாங்க அது நைட்டு நேட்டா கம்மா வந்து போயிடுது இன்னும் கொடுமையா இருக்குது ஒட்டுமொத்தமே மீனவனுடைய வாழ்வாதாரத்தை நாசமாக்குற சாகர் மாலா பாரத் மாலா திட்டங்களை போட்டு மீனவனுடைய வாழ்வாதாரத்தை நாசமாக்கிட்டு எப்படி வெட்கம் நம்ம வந்து மீனவ கிராமத்துல கொடியேத்துறீங்க எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க மீனவ சொந்தங்களே உங்களுடைய முதல் எதிரி இந்த பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாவது எதிரி இந்த திராவிட கட்சி இந்த ரெண்டு கட்சி நம்பித்தான் இந்த மீனவர்களுடைய வாழ்க்கை நாசமாகப்படுது தமிழ்நாட்டில் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மீனவர் இருக்காங்க எத்தனை மீனவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க மீனவருடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேசுவதற்கு யாரா இருக்காங்களா ஆனால் நாங்கள் மீனவர்களுக்கு என்று தனியாக நலத்துறை உருவாக்கி மீனவர் தொகுதி உருவாக்கணும் தமிழ்நாட்டு தேவர் தொகுதி நாடார் தொகுதி பன்னர் தொகுதி பறையர் தொகுதி கோலார் தொகுதி செட்டியார் தொகுதி இஸ்லாமிய தொகுதி கிறிஸ்தவ தொகுதி இருக்கு மீனவர் தொகுதி எங்க இருக்கு நாங்கள் உருவாக்குறோம் இந்த தொகுதியில மீனவர் மட்டும்தான் நிக்க முடியும் ஏன் ஒரு மீனவர் நலனை பற்றி ஒரு மீனவர் மட்டும்தான் பேச முடியும் என்று எங்க அக்கா காளியம்மாள் கலந்து இருக்கிறோம் ஒரு மீனவ பெண் வாழ்க்கையை துளைத்திருக்கிற வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற எங்க அக்கா காளியம்மாள் இருக்கணும் இதுவும் காளியம்மாள் இன்றைக்கு பூம்புகார் தொகுதியில எங்க அக்கா காளியம்மாள் ஒரு மீனவ பெண்மணி மீனவருக்காக எண்ணற்ற நலத்திட்டங்களை செய்தவர் இது போல திமுக அதிமுக இந்த பாரதிய ஜனதா கட்சி நிப்பாட்டுமா சொல்லுங்க மாத்தி மாத்தி ஓட்டு போட்டீங்க திமுக அதிமுக அம்மா விட்டா ஆத்தா ஆத்தா விட்டா தாத்தான்னு ஓட்டு போட்டீங்க அப்புறம் காங்கிரஸ் பிஜேபி மாத்தி மாத்தி ஓட்டு போட்டீங்க உங்களுக்கு நடந்த ஒரு நன்மை டிவி கொடுத்தா மிக்சி கொடுத்தா ஆடு மாடு கொடுத்தா கிரைண்டர் கொடுத்தா இந்த கிராமத்துல நான் வெளிப்படையா கேட்கிறேன் கிராமத்துல எத்தனை வீட்டுல கழிவறை இருக்கு கழிவறை கட்டிட்டு 6 வருஷம் முன்னாடி 2014 ஐயா மோடி வரும்போது வீட்டுக்கு வீடு கழிவறை கட்டம்னாரு எத்தனை வீட்டு கழிவறை இருக்கு எனக்கு நான் வந்து இந்த வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறேன் நான் வந்து எனக்கு உடல் உபாதை கழிக்கணும் நான் எங்க போவேன் வெளியே தான் போனோம் இன்னைக்கு மீனவ கிராமங்கள்ல பழக இந்தியா முழுக்க கழிவறை இல்ல வாழ்வாதாரத்தின் உயர்த்துள்ள கழிவறை கூட கட்டித்தராத இந்த கேடுகட்டவர்கள் நம்முடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவார்களா சிந்திச்சு பாருங்க சாலை வசதி இல்ல இன்றைக்கும் பல கிராமங்கள்ல பள்ளிக்கூடம் இல்ல நூலகம் இல்ல எந்த அடிப்படை வசதியும் இந்த நாட்டை சிந்திதல்ல இவர்களை நம்பி நீங்க நிக்க போறீங்களா என்ற கேள்வி முழுக்கிறோம் சரி நெங்கல் படையை நீ எப்படி கட்டுவ நாங்கள் நெங்கல் படையை கட்டுவோம்னு சொல்லியிருக்கிறோம் கேரள அரசு கிட்டத்தட்ட 1000 மீனவர்களை கொண்ட ஒரு படையை கட்டிட்டாங்க கெட்டி கடந்த கேரள வெள்ளத்துல அந்த மீனவர்கள் தான் கேரளாவுக்கு கூடிய யாரும் போய் அந்த மக்களை காப்பாத்துற கேரளாவுக்கு போயிருந்த தமிழ் மீனவர்கள் தான் அந்த வெள்ளத்தை சிக்கிய கேரள மலையாளிகளை காப்பாற்றினார் மீனவன் உயிருக்கு அஞ்சாதவன் மீனவன் நம்பினா உயிரை கொடுக்குற மீனவன் ஏன்னா என் சொந்த பந்தம் கூட மீனவர்கள் இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல எங்க மாமன் மச்சான் நிறைய மீனவர்கள் இருக்காங்க
அந்த மீனவர்கள் வந்து உயிரை கொடுப்பாங்க. நம்பிட்டா உயிரா சாவா. அந்த மீனவர்களை ஒரு படையை கட்டணும். நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை மாதிரி ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் கொள்ற காவல்துறை கிடையாது. உண்மையின் நேர்மையான ஒரு காவல்துறையை தமிழ்நாட்டை நாங்கள் உருவாக்குவோம். எப்படி? சைலேந்திர பாபு போல, ஐயா பொன்மாணிக்கல் போல, திருச்சி மயில்வாகனம் போல நேர்மையான காவல்துறை உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம். உண்மையும் நேர்மையான காவல்துறை, அதே போல உண்மையும் நேர்மையான ஒரு நெஞ்சல் படையை நாங்கள் கட்டுவோம். சும்மா சொல்லிட்டு இருக்க போறது இல்லை, செய்வோம். எத்தனை ஆண்டுகளுக்கு திமுக அதிமுக அதிமுக திமுக ஓட்டு போடுவோம். நானும் திராவிட முன்னேற்ற கழகத்துல குடும்பத்திலிருந்து வந்தவன். நேரடியா எங்க தாத்தா வந்து திமுக ஒன்றிய செல்வது திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருவண்ணாமலை. அதனாலதான் எனக்கு துறைமுருகன் அந்த கேளுக்கிட்ட பேர் வச்சாங்க, திமுக பேர் தான் வச்சாங்க. அப்படி ஒரு திமுக குடும்பம், கலைஞர கலைஞர் கருணாநிதினு சொன்னா திட்டுவாங்க. கலைஞர் சொல்லு, ஏன் கருணாநிதினு சொல்ற? அஜித் தலைன்னு சொல்ல சொல்றாங்க, அது மாதிரி கலைஞர் சொல்ல சொல்லுவாங்க. அப்படி வளர்ந்த குடும்பம் எப்ப வெளியே வந்தோம்? 2009 ஈழத்தில் எங்கள் உறவுகள் கொண்டு கொத்து கொத்தா கொல்லப்படும் பொழுது ஒரு போலி உண்ணாவிரத நாடகம் இருந்து இங்கே தயாளம்மாள் இங்கே ராசத்தியம்மளை வைத்துக் கொண்டு மெரினா கடற்கரையில் இரண்டு புழு ஊட்டி இரண்டு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு உண்ணாவிரத நாடகம் இருந்து அந்த மக்களை என்னைக்கு ஏமாற்றினாரோ அன்னைக்கே தமிழின தலைவர் கருணாநிதி தமிழ் இனத்தின் துரோகி கருணாநிதியாக மாறிட்டாரு. அன்னைக்கு தூக்கி துறப்பட்டோம். இப்ப நம்ம இனத்துக்கான எதிரி என்று இனத்தை துரோகி என்று தூக்கி துறப்பட்டோம். கருணாநிதி வேண்டாம், ஜெயலலிதா வேண்டாம், இதற்கு ஒரே ஒரு மாற்று என்னவற்று, நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்று நாங்கள் வந்தோம். இந்த கொடி என்பது வெறும் சீமான் கொடி அல்ல. இந்த கொடி ஆண்டாண்டு காலமாக கரிகால் சோழனும் ராஜாஜி சோழனும் ராஜேந்திர சோழனும் பிடித்த கொடி, இமயத்திலும் ஈழத்திலும் பறந்த கொடி, உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்டு 54 படைப்பிரிவுகளை உருவாக்கிய எங்கள் தலைவன் பிரபாகரன் ஏந்திய கொடி இந்த புலிக்கொடி. அந்த கொடியை தூக்கி பிடிச்சோம். இங்க வேற எந்த கொடியை பிடிச்சாலும், யாரை பிடிச்சாலும் சாதி, முத்துராமலிங்க தேவரை சொல்றா சாதி, காமராஜர் சொல்றா சாதி, சாதி, சாதியாக இருக்கிற தமிழர்களை மதமாக நிற்கிற தமிழர்களை ஒன்றிக்கிற ஒரே சக்தி பிரபாகரன் என்கிற பெரும் சக்தி. அதனால் பிரபாகரனே எங்கள் இனத்தின் தலைவன் என்ற முன்னிறுத்தினாங்க வரோம். சாதியாய் பிரிஞ்சது போதும், மதமாக கிடந்தது போதும், திராவிடனாய் திரிந்தது போதும், இந்தியனாய் இருந்தது போதும், திரண்டு வா தமிழாய் என்ற ஒற்றை முழக்கத்தோடு, வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எவருக்கே உண்டு என்ற லட்சிய முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் வர்றோம். கேரள மண்ணை மலையாளி ஆள்றார், ஆந்திர மண்ணை தெலுங்கர் ஆள்றார், கன்னட மண்ணை கன்னடர் மட்டுமே ஆள்றாரு. ஆனா தமிழ்நாட்டை மட்டும் வந்தவன் போனதான் ஆண்டிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? ரஜினிகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறாரு. கமலஹாசன் இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளர், அவர் அவரே அவருக்கு அறிவிச்சிட்டாரு. இப்போ 4 மாசம் பிக் பாஸ் அப்புறம் படம், முதலமைச்சர் வேட்பாளர் காமெடியை பாருங்க. கேடுகட்ட ஒரு தேசமாக தமிழ்நாடு மாறிடுச்சு. யார் யாரும் இவனாலும் முதலமைச்சர் வேட்பா அறிவிச்சுட்டு போறது. அப்போ அந்த அந்த உரிமை முதலமைச்சர்ங்கிறது ஒரு சாதாரண இடமா போயிடுச்சு. அறிவிச்சிருந்த பெருமக்கள் இருந்த இடம், காமராஜரும் பெரும்பெரும் தலைவர்களும் இருந்த இடத்துல இன்றைக்கு யார் யாரெல்லாம் நாட்டிலே முதலமைச்சர் என்று அறிவிச்சுக்கிறார். அடிப்படை அறிவு, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், ஜனவரி 26 குடியரசு தினம், இந்த அடிப்படை அறிவு என்ன? ஆகவே அந்த வகையிலே ஆகஸ்ட் 30 சுதந்திரம். ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 வித்தியாசம் தெரியும். நாட்டிலே எதிர்கட்சி தலைவர், அவர் நாட்டிலே முதலமைச்சர் வேட்பாளர். என்ன இந்த வாயில் இல்ல வைப்பட்டு உள்ள உருந்துட்டா? சைக்கிளை ஓட்டிக்கிட்டு அவர் வந்து போய் நின்றுகிட்டு ஈசிஆர்ல போய் நின்று போட்டாசம் நடத்திக்கிட்டு மனித மூளைக்கு 390 கோடி உங்களுக்கு பிரசாத் கிஷோர்னு ஒருத்தனை கூட்டு வந்து காரியம் பண்றதுக்கு எங்க ஊர்ல பாப்பாளுக்கு 300 ரூபா கொடுப்பாங்க. நீங்க காரியம் பண்றதுக்கு பீகார்ல ஒரு பாப்பாளுக்கு 390 கோடி கொடுத்து கொடுக்குறாங்க. காரியம் பண்றது திமுக காரியம் பண்றாங்க. அவங்க நல்லா வச்சு செய்யலாம். சோப்பத்தரையை மாத்திட்டா மண்ணில் இருக்கிற மயிர மாத்திர, மண்ணில் இருக்கிற மூளை எப்படி வைக்க மாத்துவ? எப்படி மாத்துவ? அடிப்படை அறிவற்ற நாட்டிலே தலைவர்கள் அவங்க நம்பி நீங்க நிற்க போறீங்களா? இங்க எடப்பாடி ஓபிஎஸ் இபிஎஸும் தப்பு பெருசா தவுள் பெருசாங்கிற மாதிரி அடிச்சு காட்டுறாங்க. படிவில் அடிச்சு காட்டுமாங்க எல்லாம், அது மாதிரி அடிச்சு காட்டிட்டு இருக்கீங்க. அவங்க பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை ஒரு ஆடு மிக்கிற ஒரு தம்பியை கொண்டு வேட்பாளர் அடிக்க போறோம். அண்ணாமலை ஐபிஎஸ் இன்னொன்று எங்க அக்கா புரட்சி தலைவி, மொழிப்போர் தியாக மொழிப்போர் காலத்தில் ஈடுபட்டு வேலுநாச்சியோர் சிறைப்பட்டு பல்வேறு போராட்டங்களில் இருந்த நேரடியாக வேலுநாச்சியர் காலத்திலிருந்து வந்த குஷ்பு நாட்டில் அவங்க கருத்து சொல்றாங்க. கொடுமை குஷ்பு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துருச்சு முடிஞ்சு. அப்போ பாருங்க அவன் கட்சி நடத்துறானே எது எதிரில் தான் தெரியல எனக்கு. குஷ்பு நக்குமா அப்புறம் வந்து ராதா ரவி நமிதா எல்லாத்தையும் ஜாக்கா எந்த ஊர்ல இருக்கிற இந்த ஏற்கனவே கரகாட்ட கோஷ்டி பூரத்தையும் ஜாக்கா. இந்த கமலாலயமெல்லாம் கரகாட்ட கோஷ்டிக்கு நிர்ணயமானு தெரிஞ்சது.
இந்த கேடுகட்ட கட்சிகளுக்கு மத்தியில் உண்மையின் நேர்மையாக ஒரு கட்சி 117 தொகுதியில் ஆண்கள், 117 தொகுதியில் பெண்கள். எந்த கட்சியோடு கூட கிடையாது, திமுகவோட அதிமுகவோட பாஜகவோட காங்கிரஸோட சாமி கட்சியோட மத கட்சியோட கூட்டணி கிடையாது. தேர்தல் நாளைக்கு மறுநாள் வந்தாலும் சந்திக்க தயாராக 234 தொகுதிக்கும் வேட்பாளரை தமிழ்நாட்டிலே முதன் முதலாக அறிவித்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. 70 விழுக்காடு படித்தவர்கள், 70 விழுக்காடு படித்தவர்கள் எல்லாம், 100 விழுக்காடு படித்தவர்கள், 70 விழுக்காடு பட்ட படிப்பு முடித்தவர்கள், இளைஞர்கள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், தேர்ந்தெடுத்த அதிகாரிகள் ஒன்று பாட்டுறோம், ஒவ்வொரு வேட்பாளரும் மணி ஒன்று பாட்டுறோம். விரைவில் பட்டுக்கோட்டையும் அறிவிக்கப்பட இருக்கிறது, ஒவ்வொரு தொகுதி அறிவிச்சு வந்துருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு கட்சி உண்மையில் நிர்ணயிக்குது, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வெளிப்படையா நாங்க சொல்றோம், ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், கூட கும்பிடு போட மாட்டோம், கையெழுத்து ஓட்டு கேட்க மாட்டோம். நீங்க ஓட்டு போட்டா உங்களுக்கு நல்லது, நீங்க நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், படிச்சவங்க அரசியல் வரணும், இளைஞர்கள் அரசியல் வரணும், நல்லவங்க அரசியல் வரணும்னு சொன்னீங்க. காமராஜர் ஆட்சி மலரணும், காமராஜர் ஆட்சி மலரணும் சொன்னீங்க, வந்திருக்கிறோம். படித்தவர்கள், இளைஞர்கள், பண்பாளர்கள், நல்லவர்கள் வந்திருக்கிறோம். மது அருந்தாலும் புகைப்பிடிக்காத, பெண்ணை பார்த்தால் மண்ணை பார்க்கிற ஒரு ஒழுக்கமான இளைய தலைவர் பிள்ளைகளை உருவாக்கி வச்சிருக்கார். உங்களுக்கு உண்மையிலே எங்க வீட்டு நம்பிக்கை இருந்தா, எங்க வீடு 1000 வருஷம் சீமானுக்கு 2000 கோடி பிரபாகரன் கொடுத்துருக்கா, சீமானுக்கு 2000 கோடி ஜெயலலிதா கொடுத்துருக்கான், சீமானுக்கு பெட்டி பெட்டியா காசு வருதான், சீமானுக்கு ஈழத் தமிழர் கொடுத்து கொடுக்குறாங்களா? டேய், வீடுக்கு வாட்டை வாடகை கொடுக்க முடியாது உட்காந்துக்கிற வந்தாரு. நாங்களே எங்க அண்ணன் தம்பி இருக்கிற எங்க தம்பி எல்லாம் சேர்ந்து ஏறி புறக்கரையில் உட்கார்ந்து தம்பி எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தா இந்த குடிக்க பத்தி ஏற்றாங்க. நாங்க என்ன 10000 கோடி கொடுத்து வரோம், எங்க சொந்த காசுல எங்க அண்ணன் அண்ணன் தம்பி டீசல போட்டு பெட்ரோல் போட்டு நாங்க வந்துட்டு இருக்கிறோம். அப்படித்தான் கட்சி நடத்துறோம். அரசியல் செய்வதற்கு பணம் தேவையில்லை, அரசியல் செய்வதற்கு நேர்மையும் துணிவும் நெஞ்சில உரமும் இருந்தால் மட்டும்தான். அரசியல் என்பது கருணாநிதி குடும்பத்திற்கு, அரசியல் என்பது சசிகலா குடும்பத்திற்கு, அரசியல் என்பது ஜெயலலிதா குடும்பத்திற்கு, அரசியல் என்பது காங்கிரஸ் ராகுல் காந்தி குடும்பத்திற்கு சொந்தமான சொத்து அல்ல. அரசியல் என்பது இந்த ஏரி புறக்கல்ல வாழ்கிற எல்லோருக்கும் சொந்தமான சொத்து, அரசியல் என்பது தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லோருக்கும் சொந்தமான சொத்து. அரசியலுக்கு யாரும் வரலாம் என்று காட்டுறோம். நாங்க வெல்கிறோம், ஜெயிக்கிறோம், தோற்கிறோம், சீமான் முதலமைச்சர் ஆகிறாரு, அதெல்லாம் விடுங்க. அரசியல யாரும் வரலாம், யாரும் நிக்கலாம். ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் ஓட்டு கேட்க முடியும், ஓட்டுக்கு பணம் கொடுக்காமலும் நியாயத்தை நம்புகிற, நேர்மையை நம்புகிற மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று காட்டத்தான் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். ஏற்கனவே 2016 சட்டமன்ற தேர்தலில் 4 லட்சம் வாக்கள் 1.1 விழுக்காடு வாங்கினோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 4 விழுக்காடு 17 லட்சம் வாக்கள் வாங்கினோம். நடந்து முடிஞ்சிருக்கிற ஊராட்சி மன்ற தேர்தலை நெருக்கி 10 விழுக்காடு வாக்கு, பல ஊர்களுக்கு கிராமங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கல, நகரங்களில் மட்டும் நடந்த தேர்தலில் 10 விழுக்காடு வாங்கியிருக்கிறோம். திருச்சியில் ஒரே இடத்துல மட்டும் 18 விழுக்காடு 15000 வாக்கு வாங்கியிருக்கிறோம். 2000 பிடிச்சிருக்கிறோம். பல இடங்களில் கடந்த முறை அமமுகவை விட 7 தொகுதிகளில் அமமுகவை முந்தி 3வது கட்சியாக, தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக 4 கட்சி வளர்ந்துருக்கிறது. திமுக என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு, அதிமுக என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு, பிஜேபி காங்கிரஸ் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. உலகத்திலேயே நாம் தமிழர் சிங்கப்பூர், நாம் தமிழர் லண்டன், நாம் தமிழர் அயர்லாந்து, நாம் தமிழர் அமெரிக்கா, நாம் தமிழர் ஜப்பான், நாம் தமிழர் அந்தமான், நாம் தமிழர் பின்லாந்து, நாம் தமிழர் டென்மார்க்கு, நாம் தமிழர் கனடா என்று உலகத்தின் 64 நாட்டில் இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீங்க சின்ன பையன் திமுக அதிமுக இருக்க போறியா, இல்ல உலகத்தின் சர்வதேச பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி இருக்க போறியான்னு நீதான் முடிவு செய்யும். வா, சாராயம் தரமாட்டோம், ஓட்டுக்கு பணம் தரமாட்டோம். மாவட்டம் வட்டம் தலைவர கிடையாது, அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொல்ற அங்காளி பங்காளி உறவு முறையாக இணைகிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நான் இந்த போஸ்டர் பாருங்க, கட்சியில் இணையம் இருக்காது, உறவா இணைய தமிழ்நாட்டில் ஒரு கட்சி உறவா இணைய என்று போஸ்டர் ஒட்டிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீ எல்லாரும் நீங்க அண்ணன் என் தம்பி அப்படித்தான், சீமானிங்களுக்கு அண்ணன் மூத்தவர், நான் அவருக்கு தம்பி, அப்படி உறவா இணைய ஒரு கூட்டத்தை உருவாக்கிக்கிறோம். சாதி வேண்டாம், தேவர் நாடார் பல்லர் பரியர், சாதி என்பது காலில் ஓட்டின சாணிக்கு சமம். சாதி நம்மை காப்பாற்றாது, மதம் நம்மை காப்பாற்றாது. மதம் என்பது வழிபாடு, எங்க அண்ணன் இஸ்லாமிய வழிபாடு. நான் பிறப்பா நான் வந்து சைவ தமிழ சைவன், அவன் அவனுடைய கான்செப்ட் இந்திர சைவன், நான் முருகனை கும்பிடுறவன், ஐயனாரை கும்பிடுறவன். இங்க கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவர் நாளைக்கு இஸ்லாமியில மாறலாம், நான் இந்து நாளைக்கு கிறிஸ்தவரை மாறலாம், மதம் மாறிக்கலாம், சாதி பயன்படாது. ஆனால் நான் ஒருபோதும் தமிழன், துறைமுருகன், மலையாளியாகவோ, தெலுங்கராகவோ, கன்னடராகவோ மாற முடியாது, இனமும் மொழியும் மாற முடியாது. நான் மலையாளம் என்பது பேசிக் கொண்டிருக்கிற துறைமுருகன் என்ன சாதி யார்
மார்க்கம் தெரியாது. ஆனா பேசிக்கொண்டிருக்க துறைமுருகன் வாய் வழியாக உள்ள தாய்மொழி தமிழ் காட்டும், நான் ஒரு தமிழன் என்று காட்டும். நம்முடைய அடையாளம் என்பது நம் வாய் வழியாக உள்ள தாய்மொழி தமிழ் தான் நம் அடையாளம். நம் தமிழ் மொழி போல உலகத்தில் சிறந்த மொழி கிடையாது. உலகத்தில் கிறிஸ்தவ நம் மக்கள் உலகம் முழுக்க வாழ்றாங்க. அமெரிக்காவிலையும் ஜோசப் என்றால் அமெரிக்காவிலும் ஜோசப் தான், ஆப்பிரிக்காலும் ஜோசப் தான், லண்டன்லையும் ஜோசப் தான், அமெரிக்கா ஜோசப் என்றால் யூசப் என்று அழைக்கிற ஒரே இனம் மொழி தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ் மொழி மட்டும்தான் ஒரு பேருக்கே மாற்று மொழி உண்டு தமிழ்ல அர்த்தம் உண்டு உலகம் முழுக்க இங்கிலீஷ் தான் கேரளாவிலும் இங்கிலீஷ் தான் ஆந்திராவிலும் இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் என்றால் ஆங்கிலம் என்று அழைக்கிற ஒரே ஒரு மொழி ஒரே ஒரு இனம் தமிழ் இனமும் தமிழ் மொழி மட்டும்தான் அப்படிப்பட்ட கூட்டம் இல்லாம நம் மொழி உலகத்தின் தான் ஆகச்சிறந்த மொழி நம் மொழியில் பேச பெருமை கொள
வாய்ப்பு